அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்வு செய்வோமா, வினாக்களுக்கு விடையில்லை ஆகிய பயிற்சிகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் சரியான விடையை தெரிவு செய்வோமா. இதில் பாருங்கள், ஒன்று, விமானம் பறப்பது பற்றிய செய்தியை டேஷ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். அந்த பாடத்தில் வரும்போது விமானம் பறப்பது பற்றிய செய்தியை இளவரசி எதன் மூலம் அறிந்து கொண்டார்? கணினியா, தொலைக்காட்சியா, வானொலியா அல்லது அலைபேசியா? எதன் மூலமாக அறிந்து கொண்டார்? தொலைக்காட்சி. ஆமாம், விமானம் பறப்பது பற்றிய செய்தியை அவள் இளவரசி தொலைக்காட்சி மூலமாகத்தான் அறிந்து கொண்டாள். அடுத்து இரண்டாவது, ஆர்வம் இச்சொல்லின் பொருள் என்ன? ஆர்வம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? விருப்பம். ஆர்வம் என்றால் விருப்பம் என்று பொருள். அடுத்து மூன்றாவது பாருங்கள், மூன்றாவது, உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உயரம் என்றால் அந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன கூறுகிற பார்ப்போம். குட்டை, நீளம், நட்டை, நீண்ட. சொல்லுங்க, இதற்கு விடை என்ன? உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குட்டை. உயரம் குட்டை. அடுத்து நான்காவது, தொலைக்காட்சி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தொலைக்காட்சி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தொலைக்கூட்டல் காட்சி. தொலைக்கூட்டல் காட்சி என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, ஐந்து, குருமை கூட்டல் படம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? குருமை கூட்டல் படம் என்னும் சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? சேர்த்து எழுதுக, குறுங்கள் பார்ப்போம். குருமை கூட்டல் படம் குறும்படம். குருமை கூட்டல் படம் என்பதனை எப்படி சேர்த்து எழுத வேண்டும்? குறும்படம். குறும்படம் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையிலி. அந்த அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் அந்த உரையாடல்கள் இருந்து சில வினாக்கள் கேட்கப்படுகின்றன, அதற்கான விடைகளை குறுங்கள் பார்ப்போம். ஒன்று, பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர்? ஆமா, பள்ளிக்கூடம் முடிந்து பூங்குழலியும் இளவரசியும் வெளியே மாலை நேரத்தில் வெளியே வருகின்றனர். அப்படி வரும்போது மழை பெய்ய தொடங்குகிறது. மழை பொழிவதால் சரி, அதோ கடை இருக்கிறது, கடையின் கீழே சற்று நேரம் நாம் இருக்கலாம் என இருவருமே வந்து ஒதுங்குகின்றனர். அப்போது வானத்தில் பார்க்கின்றனர். அப்போது வானத்தில் பார்க்கும் போது வானத்தில் என்ன தெரிகிறது? ஆவால் விமானம். வானத்தில் விமானம் தெரிகிறது. பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் விமானம் ஒன்று கண்டனர். மேலே இந்த விமானம் பறந்து கொண்டிருப்பதை பூங்குழலியும் இளவரசியும் கண்டனர். அடுத்து இரண்டாவது, வானில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினார். இப்படி இளவரசியும் பூங்குழலியும் உரையாடி கொண்டிருந்தனர். அப்படி உரையாடி கொண்டிருக்கும் போது இளவரசி என்பவள் பூங்குழலியிடம் கூறினாள். அதாவது மேலே விமானம் செல்கிறது, இந்த விமானம் செல்லும் போது மேகங்கள்லாம் இருக்குது, கரும் மேகங்கள் இருக்குது, இப்பொழுது எப்படி விமானம் பறந்து செல்லும் என்று பூங்குழலி இளவரசியிடம் கேட்டால், அதற்கு இளவரசி கருமேகங்களால் அந்த விமானம் பாதிக்கப்படாது என்பதை எடுத்து கூறினாள். அதனை நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று பூங்குழலி இளவரசியிடம் கேட்கும் போதே இளவரசியன் அவள் நான் தொலைக்காட்சி செய்தியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று அவள் கூறினாள் அல்லவா. ஆமாம், வானில் பறக்க விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள். ஆமாம், அது மட்டுமா, வேறு என்னென்ன காரணங்களால் அந்த விமானம் பாதிக்கப்படாமல் மேலே பறந்து செல்லும் கூறுங்கள் பார்ப்போம். புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள். அடுத்து நான்காவது, இளவரசி தொலைக்காட்சியில் என்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள். இப்படி இளவரசி ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது பூங்குழலிக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன, நாம் கேட்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் இளவரசி சரியாக கூறுகிறாள், அது மட்டும் இல்லாமல் சரியான காரணத்தையும் கூறுகிறாள். சரி, இதெல்லாம் நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று இளவரசியிடம் பூங்குழலி கேட்கும்போது, நான்
தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று இளவரசி கூறுகிறார். அது மட்டுமா, சரி வேறு என்னென்ன எல்லாம் நீ தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து கொண்டாய் என்று பூங்குழி கேட்பதற்கு இளவரசி என்ன சொல்கிறார், செய்திகள், பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், செய்தி பார்ப்போம் நிகழ்ச்சி போன்றவற்றை எல்லாம் நான் தொலைக்காட்சியில் தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். ஆமா, குறிப்பாக செய்திகள் என்ற தலைப்பில், அதாவது மழை வரும்போது இடி மின்னல் மழை தாக்கும் போது நாம் மரத்தடியில் நிற்கக்கூடாது, அப்போ அவ்வாறு நின்றால் நமக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனை தொலைக்காட்சியில் பார்த்ததாக இளவரசி பூங்குழலிடம் கூறுகிறார். இன்றைய வகுப்பில் நாம் சரியான விடியை தேர்ந்தெடுப்போமா, அடுத்து வினாக்களுக்கு விடையலை ஆகிய இரண்டையும் அறிந்து கொண்டோம். நன்றி.